ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சரஸ் சமையல். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு ஒரு பிஸ்கட் ரொம்ப ஹெல்த்தியாக பண்ண போகிறோங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ நான் செய்ய போகிற இந்த ஹெல்தி ரெசிபிக்கு கோதுமை மாவு ஒரு கப் எடுத்திருக்கேங்க. ஒரு கப்பில் சேர்த்துக்கிறேன். அதுக்கு வந்து சர்க்கரை வந்து நான் அரை கப் எடுத்திருக்கேன். அரை கப் எடுத்ததை வந்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு பவுடர் பண்ணுறப்ப கொஞ்சம் அதிகமாக தெரியும், அதுக்காக தான் நான் வந்து எடுத்த அளவு சர்க்கரையும் காட்டிட்டேன், பொடிச்சதையும் காட்டிட்டேன். இப்போ இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து வெண்ணெய், அந்த ஒரு கப்புக்கு வந்து நான் ஒரே ஒரு டீஸ்பூன் தாங்க போடுறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அவ்வளோதாங்க. பொரிக்கிறதுக்கு ஆயில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து கோதுமை கேக்குன்னு சொல்லலாம், இல்லை சக்கரப்பாறான்னு சொல்லுவாங்க இதை. இப்போ இதுக்கு வந்து கடைங்களில் வந்து மைதாவில் வச்சுருப்பாங்க. நம்ம வந்து வீட்டில் கிட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி கோதுமையில் செய்கிறது ரொம்ப நல்லது இல்லைங்களா, அதனால தான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த ரெசிபியை. இது தீபாவளிக்குன்னு இல்லைங்க, சாதாரண நாட்கள்லையுமே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மொறு மொறுன் பிஸ்கட் மாதிரியே இருக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி வந்து நீங்கள் கையில் தெளித்து தெளித்து பார்த்துட்டு பிசைஞ்சுக்குங்க. சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் கெட்டியான பக்குவத்துக்கே பிசையணும். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாவை விடவே இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதே மாதிரி இதை தேய்க்கிறதுக்கும் கீழே வந்து எண்ணெயெல்லாம் எதுவும் வேண்டாங்க, கோதுமை மாவே சேர்த்துக்கலாம். இப்போ இதுவே கொஞ்சம் இலக்கமான மாதிரி இருக்குது, அதனால் தண்ணியை வந்து ரொம்ப கவனமாக தெளித்து தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டேன் மாவை. இந்த பிசைஞ்ச மாவு வந்து நம்ம நல்லா சப்பாத்தியாக இட்டுக்கிறோம். அது எப்படின்னு இப்போ உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா அடிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அரை கிலோ மாவெல்லாம் போட்டிங்கன்னா நாலாக பிரித்து அடிச்சுக்கோங்க. நல்லா அடிக்கும்போது நமக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும், அதுக்காக தாங்க. இப்போ நான் வந்து இந்த மாவை வந்து ரெண்டு பிரிவாக பிரித்து எடுத்துக்கிட்டேங்க. இதை நல்லா வலுவலுன்னு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி எடுத்துட்டு ஒரு பூரிக்கட்டையில் நீங்கள் வச்சு தேய்ச்சாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி அடுப்பு மேடையை சுத்தம் பண்ணிவிட்டு இதிலேயே கூட நீங்கள் வச்சு தேய்ச்சிக்கலாம். நான் இப்போ அடுப்பு மேடையிலே தேய்ச்சிட்டு இப்போ கீழே வந்து நம்ம தேய்க்கிறதுக்கு கோதுமை மாவு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணுங்க. பண்ணிவிட்டு இப்போ இந்த சப்பாத்தி கட்டை வச்சு நம்ம தேய்ச்சிக்க போகிறோம். ரொம்ப மெலிசாக தேய்ச்சிட வேண்டாம். இப்போ இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதுங்க. இங்கே பாருங்க, இப்போ இந்த அளவுக்கு திக்னஸாக தேய்ச்சிக்குங்க. இப்போ வந்து இந்த எட்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் நம்ம கட் பண்ணிக்கலாம், அப்போ தான் ஷேப் வந்து அழகாக வரும். மறுபடியும் செய்கிற மாவில் வந்து நம்ம அதை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்கொயராக கொண்டு வந்துருங்க. இப்போ வந்து இதை நம்ம வந்து பீசஸ் போட போகிறோங்க. ஃபஸ்ட்டு நல்லா வந்து நேர் கோடு போட்டுக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒரே மாதிரி ஈவனாக வர்ற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் ஒன்று போல் வேகும். இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து பிளேட்டில் அடுக்கிக்கலாங்க. அதே மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ட்ரிக்குங்க, இந்த மாதிரி கத்தியில் எடுத்து விட்டிங்கன்னா வந்துடும். தட்டில் நீங்கள் போடும்போது ஒன்று மேலே ஒன்று கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எண்ணெயில் வந்து தனித்தனியாக பிரிஞ்சிரும். இந்த மாதிரி சன்னமாக கட் பண்ண பீசஸை இந்த மாதிரி கூட எடுத்து போடலாங்க. உங்களுக்கு ஒன்றொன்றா எடுக்க கஷ்டமாக இருக்கும்னா அதுக்கப்புறம் நம்ம பிரித்து எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ண பீசஸ் எல்லாம் வந்து ஒரே மாதிரி ஈவனாக இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. என்ன காய வச்சுட்டுங்க, நான் இதை பொரிக்கிறதுக்கு கடலை எண்ணெய் தான் வச்சுருக்கேன். இப்போ காஞ்சிடுச்சான்னு பார்க்கலாம்.
பாருங்கள் போட்ட உடனே மேலே வருது, காஞ்சிருச்சு. அதே மாதிரி எண்ணெய் காஞ்ச உடனே அடுப்பை நல்லா குறைச்சிருங்க. மிதமான தீலியே வெந்தால் தான் இது வந்து நல்லா கோல்டன் கலராக பிஸ்கட் மொறுமொறு நல்லா இருக்கும், இல்லைன்னா கருகிடும். அதே மாதிரி எடுத்து போடும்போது ஒன்று ஒன்றா போடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லைங்க, இப்படியே நீங்கள் ஃபுல்லாகவே இப்படி அள்ளி போடலாம். அது வந்து எண்ணெய்க்குள்ள போனோடனே பிரிஞ்சிடும், ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் கரெக்டான பதத்தில் மாவு பிசைஞ்சிருந்தீங்கன்னா எண்ணெய்க்குள்ள போனோடனே பிரிஞ்சிடும். பாருங்கள் போட்ட ஒரு ஒரு நிமிஷத்துலேயே நீங்கள் இந்த மாதிரி பிரட்டி விட்டுறலாம். பாருங்க நான் அடுப்பை குறைச்சி வச்சே தான் பிரட்டிட்டு இருக்கேன், நல்லா சிம்லேயே தான் அங்கே வேகணும். அதே மாதிரி ரொம்ப செவக்க விட்டுறாதீங்க, நான் எடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டான பக்குவம் காட்டுறேன். பாருங்கள் இதுலேயே செவந்துருச்சுன்னா நீங்கள் வெளியில் எடுத்து போட்டோடனே அந்த சூட்டில் வந்து இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி கலர் வந்து பிளாக்காக மாறிடும். இன்னும் ஒரு நிமிஷம் இருந்தால் போதும், இதை எடுத்துடலாம். இப்போ நான் இந்த கப்புக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு தாங்க கோதுமை மாவு எடுத்தேன். இந்த ஒரு கப்புக்கே வந்து பாருங்கள் எவ்வளோ பிஸ்கட்ஸ் கிடச்சிருக்கு. பாருங்கள் இந்த எண்ணெயோட சலசலப்பு எல்லாமே சுத்தமாக அடங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இதை எடுத்துடலாங்க. நீங்கள் எடுத்த உடனே வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் நதநதன் இருக்க மாதிரி இருக்கும் சூட்டில். நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் நீங்கள் ஆற விட்டுருங்க, அதுக்கப்புறமா சாப்பிட்டு பாருங்கள், நல்லா பொறுப்பருப்பு கொடுக்கும். இந்த கலர் தான் வந்து இந்த பிஸ்கட்டுக்கு வந்து எண்ணெயிலேருந்து எடுக்கிறதுக்கு கரெக்டான கலருங்க. இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டுங்க. ஆற வச்சதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா பொறுப்பொறுப்பாக வந்திருக்கு. ஆறுனதுக்கப்புறம் தான் இதோட டேஸ்ட்டே தெரியுங்க. அதே மாதிரி இன்னொரு மெஷர்மெண்ட் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த டம்ளர் அளவுக்கு ஒரு டம்ளர், இது வந்து 200 ml டம்ளர், இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திங்கன்னா அரை டம்ளர் சுகர் எடுங்க போதும். அதுவே வந்து இனிப்பு வந்து தேவையான அளவுக்கு இருக்குங்க. அதுக்கப்புறமா வெண்ணெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான அளவு. தண்ணி மட்டும் கரெக்டாக தெளித்து தெளித்து கொஞ்சமாக பார்த்து பிசைஞ்சுக்குங்க, இளகிரும். அப்புறமா நம்ம வேணும்னா மாவு கூட போட்டுக்கலாம், இருந்தாலும் நீங்கள் ஆரம்பத்தில் பிசையும் போதே அந்த மாதிரி தெளித்து தெளித்து நல்ல கெட்டியான பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்குங்க. இப்போ இந்த கோதுமை பிஸ்கெட்டை வீட்டில் கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே செஞ்சு சாப்பிட்லாங்க. இதில் ஜீரகம் உப்பு பச்சை மிளகாய் அரைச்சிட்டு வடிகட்டி போட்டு பிசைஞ்சு கூட நம்ம செய்யலாம், வெளுமையாக இருக்கும். வரமிளகாத்தூள் போட்டிங்கன்னா கருத்துரும். அதையுமே நான் ஒரு ரெசிபியாக இன்னொரு நாள் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த தீபாவளிக்கு மட்டுமல்ல மற்ற நாட்கள்லையும் குழந்தைங்களுக்கு நீங்கள் வீட்டில் இதை செஞ்சு கொடுங்க. இதை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.